फ्रेंड्स वेलकम टू तोला तोली फ्रेंड्स इनकी वंदु पातिंगना रुम्बु रुम्बु टेस्टाना आट्टु कुडल वर्वल रेसिपी पाकु पोरूंगा इन्द कुडल वर्वल इन्द मेथड निंगे ओर टाइम ट्राई पन्निंगना इनिमे अडिकडी सेय आरंभिच्चिरुवींगा एना इदनुडैय सुवै अव्वलो प्रमादमा इरुक्कुम इप्पो नम्म एप्पडी सेय्यलांट्टु पार्क्क आरंभिच्चिरलांगा இப்போ ஃபர்ஸ்ட் குக்கர்ல இந்த மாதிரி ஆட்டு குடல் வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்த உடனே சுடு தண்ணியில ஒரு 4 முதல் 5 முறை நல்லா கழுவி சுத்தம் செய்துட்டு இந்த மாதிரி குக்கர்ல சேர்த்துக்கோங்க இதுக்கு அப்புறம் இதல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மேற்கொண்டு இதில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த மசாலா பொருட்கள் இஞ்சி பூண்டலாம் சேர்த்திருக்கோம்ல இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு மேற்கொண்டு இதில நம்ம 1 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விசில் வச்சிட்டு ஒரு 8 ல இருந்து ஒரு 10 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க ஆட்டு குடல் நல்லா நீங்க வேக வச்சிட்டீங்க அப்படினா சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வெந்திட்டே இருக்க நேரத்துல மசாலா பொருட்களை அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பருக்களை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய பச்சை மிளகாயும் ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் இதல 2 பெரிய கனிஞ்ச தக்காளியா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் எப்பயும் போல நம்ம நல்லா விழுது பதத்துக்கு அரைச்சு எடுத்து வந்தறலாங்க தண்ணி ஏதும் நமக்கு சேக்க தேவை இல்ல ஏனா தக்காளியில உள்ள தண்ணியிலேயே உங்களுக்கு நல்லா விழுது பதத்துக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு அரைக்க வரும் அதனால தண்ணி விடாமே நல்லா இந்த அளவுக்கு விழுது பதத்துக்கு அரைச்சுக்கோங்க இந்த மசாலா குடல் வறுவலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ நம்ம அடுத்ததாக இப்போ பாத்தீங்கன்னா குக்கர்ல இருந்து நல்லா விசில் வந்திருச்சுங்க நான் வந்து ஒரு 10 விசில் விட்டுட்டேன் இப்போ நம்ம இத அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்திருச்சு फ्रेंड्स குடல் வறுவலை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டாவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல செரிமானத்துக்கும் நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருச்சு இது அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பான் அல்லது கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து சூடாகி வந்ததும் இதில 2 பட்டை 4 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ்ல ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் பொரிய விட்டுக்கோங்க இதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு கூடவே கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது இதில 1/2 டீஸ்பூன் மிளகு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல விழுது அதை வந்து இதல சேர்த்துட்டு மேற்கொண்டு மிக்ஸி ஜார்ல அரைச்ச விழுதோடியே ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதல அப்படியே சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அரைச்ச விழுதோட பச்சை வாசனை போகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டே இருக்குங்க இந்த சமயத்திலே இதல மசாலா பொருட்களையும் சேர்க்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு धनिया தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா விழுதோட பச்சை வாசனை மசாலா பொருட்களை பச்சை வாசனை எல்லாம் போயிடு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சி வந்திருச்சுங்க இதுக்கு அப்புறம் நம்ம குக்கர்ல வேக வச்ச ஆட்டு குடல் மற்றும் வேக வைத்த தண்ணியோடவே இதல சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா சுண்ட வச்சிக்கலாங்க அதாவது ஆட்டு குடல் வேக வச்ச தண்ணியே நல்லா கொதிச்சிட்டே மசாலா பொருட்களோட சுண்டி வரும்போதே அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து சுண்டி வர ஆரம்பிச்சிட்டுக்குங்க
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு சுண்டி வந்துடுச்சுங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஆட்டுக்குடல் வறுவல் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, அந்த மசாலா இந்த ஆட்டுக்குடல் வறுவலுக்கு நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் கொடுக்கும். நீங்கள் சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரசம் சாதத்துக்கு கூட நல்ல ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறணும்னா நமக்கு சுவையான ஆட்டுக்குடல் வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.